நான் ஷாலினி பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் அவேர்னஸே ஈமெயிலாக தான் இருந்துச்சு. அப்போ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி 4 டேஸ் தான் இருந்தப்போ. ஸோ அதில் நான் சும்மா ஜென்ரலாக பேசியிருப்பேன், நான் க்ராஸ் பண்ண நிறைய விஷயங்களை நான் பேசியிருப்பேன். ஸோ ஈமெயில் வந்து நான் 4 டேஸ் எக்ஸ்ட்ராவே நான் இந்த கிளாஸில் நான் உட்காந்தேன். அது ஏன் உட்காந்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் 4 டேஸ் உட்காரும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் என்னன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸ்ட்ரா நான் 4 டேஸ் உட்காரும் போது தான் தெரியுது அந்த கண்டினியூஸ் எல்லாமே அது அழகாக எடுத்துகிட்டு வந்திருப்பார். இப்போ எங்கள் டேடி கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஆர்டர்ஸ் கூட இமெயில தான் வரும். ஒரு இமெயில் வந்து எப்படின்னா, அவங்களோட ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டு மாதிரியும் சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். இப்போ ஐடி கார்டு இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு காலேஜ்குள்ளே உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க, அது உங்கள் மூஞ்சை பார்க்க மாட்டாங்க. உங்கள் கழுத்தில் ஐடி கார்டு இருக்கா, அந்த ஐடி கார்டு இருக்க மூஞ்சும் உங்க மூஞ்சும் ஒன்னா இருக்கிறதா கூட பாக்குறது கூட ரேர் தான். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் உங்க ஃபேஸை பார்க்க மாட்டான், என்ன ஊருன்னு பார்க்க மாட்டான், நீ யார் எதுவுமே பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் உன் இமெயில வந்து நீ எப்படி பேசுற, எப்படி அப்ரோச் பண்ற, அவனோட நீ என்ன மாதிரி எமோஷனலா நீ அப்ரோச் பண்ற, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். அதுலயே அனலைஸ் பண்றோம் உங்க கேரக்டர் எல்லாமே வந்து அதுலயே தெரிஞ்சிடும். நான் அதே மாதிரி இப்போ இமெயிலெலாம் வந்து இப்போ நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், மெயில் தானே சும்மா நம்ம காலேஜில் அடிக்காத கதையா, நம்மளா கதை வச்சு தானே பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சார் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் கொடுத்துருவாரு, ஃபஸ்ட்டு இது நீங்கள் உட்காந்து எழுதி எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அதை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ கூட சரிக்குதுன்னா உட்காந்து அழகாக அசால்ட்டாக எழுதலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து எழுத சொல்லுவார். அவர் சொல்கிற வார்த்தைன்னா உங்களுக்கு எவ்வளோ கை வலிக்குதோ அந்தளவுக்கு உங்கள் மூளை வலித்து வேலை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது 100க்கு 100 கரெக்டு. அது எங்கள் அப்பாவுமே சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவாங்க. நான் யார் பேச்சு எனக்கு கேட்டது இல்லை, இப்போதான் எனக்கு தெரியுது. இப்போ நான் எதுதானுமே எனக்கு எதுவுமே மைண்டில் தோணலைன்னா கூட, ஏதாவது விஷயம் எடுக்கலன்னா கூட உட்காந்து பேப்பர் பிணைத்து எழுதுவோம், ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அது உண்மையாக வந்து அப்பயும் நாங்கள் எழுதியுமே சார் வந்து நாங்கள் எழுதுனது எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. 2 டேஸ் உட்காந்து எழுதுவோம், அது எல்லாமே அது தப்பாக எழுதும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நான் கேட்ட வரை எல்லா டாக்குமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், ப்ராடக்ட்னா இப்போ பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிடு அப்படின்ட்டு. மிஞ்சி மிஞ்சி போனால் எக்ஸ்போர்ட்னு பார்த்தா ப்ராடக்ட்டு, பையஸ் எங்கே பிடிக்கணும், B2B போர்ட்டல்ஸ், அவ்வளோதான். சரி, அந்த B2B போர்ட்டல்ஸ் கூட நம்ம பையஸ் எப்படி நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகணும்னா, அந்த B2B போர்ட்டல்ஸில் வந்து ஒரு அழகான ஒரு பிக்சர், அப்படி ப்ரீமியமான பிக்சரை போட்டேன்னா ஓகே உங்களுக்கு பெரிய ஆள் போல, நல்லா இங்கிலீஷில் கீழே வச்சிருக்கான் அப்படின்ட்டு தான் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஆனால் இமெயில்ன்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 15 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுற எங்கள் அப்பாவுக்கு இமெயில் பற்றி அந்தளவுக்கு ஒரு அவாரஸுமே இல்லை. சில விஷயம்லாம் சொன்னார் சார், அதெல்லாம் அப்பா இதெல்லாம் இருக்குப்பா அப்படியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நம்ம வந்து இமெயில் அனுப்புகிறோம், நம்ம என்ன பேசுகிறோன்றது கிளைண்ட்டுக்கு புரியணும். நீங்கள் எம்ஏ இங்கிலீஷை என்ன வேணால் படிச்சுட்டு நல்லா பெரிய ஆளுன்ட்டு நம்ம பாட்டுன்னு கிராமட்டிக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் பண்ண முடியாது. ஸோ இமெயிலில் வந்து அதுதான் ஐடி கார்டு மாதிரி, பிஸ்னஸோட ஆணி வேறே அதுதான். அதில் ஒன்றுமே இல்லைன்னா பிஸ்னஸில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க. அதுதான் சொல்கிறேன்.